Hello friends, welcome back to my new channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீ மைசூர்பாக். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நெய், கடலை மாவு, அப்புறம் சர்க்கரை. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போடலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கடலை மாவு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். கடலை மாவை ஜலிச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இப்போ ஒரு கடாய் வச்சு 1 கப் சுகர், 1/2 கப் வாட்டர் சேர்த்து ஹீட் பண்ணுறேன் லோ ஃப்ளேமில். 1/2 கப் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும். பபிள்ஸ் வர ஆரம்பித்ததையும் கம்பி பதத்துக்கு வருதானே நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ பதம் கொஞ்சம் மாறினாலும் மைசூர்பாக் வராது. பதம் வந்ததையும் நம்ம கடலை மாவையும் நெய்யும் கலக்கி வச்சுருந்த பேட்டர் எடுத்து இதில் ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டீல் ட்ரேயில் இந்த மாதிரி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட கூல் பண்ண விடணும். அப்போ தான் அது செட் ஆகும். டேஸ்டியான மைசூர்பாக் ரெடி ஆயிடுச்சு. கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டோட வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.